நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஊரடங்கு உத்தரவு கேள்விப்பட்டிருக்கிறோம். நாட்டில் எங்காவது இருவேறு தரப்பினருக்கு இடையில் ஏற்படுற கலவரத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் தடுக்க கையாளக்கூடிய ஒரு நடவடிக்கை. ஆனால் நாடடங்கு உத்தரவு இப்போ தான் கேள்விப்படுறோம். ஏன் நாடடங்கு உத்தரவு மட்டும் இல்லைங்க, இது உலகடங்கு உத்தரவும் கூட. அசுர பலம் படைத்த உலக இராணுவமே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியல. இந்த உலகமே இன்னைக்கு பொட்டி பாம்பாக அடங்கி கிடக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் கண்ணுக்கு தெரியாத புது தீவிரவாதி தான் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியல. அதுக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு எப்படியும். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பழனி ஐடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ஒரு நாடு மற்றொரு நாட்டிற்கு தேவையான அனைத்தையும் தயாரித்து உலகம் முழுவதும் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கும்போது இதை மட்டும் விட்டு வைப்பாங்கன்னா என்ன? கொரோனா பரவல் என்பது சீனாவின் மிக நுட்பமான விளம்பர யுக்தி. இனி வரும் காலங்களில் மும்பை தாஜ் ஹோட்டலில் துப்பாக்கி சூடு நடத்திய அஜ்மல் கசாப் மாதிரி நாட்கள் நம்ம நாட்டை அழிக்கிறதுக்காக இனிமேல் துப்பாக்கி ஏந்திட்டு வருவாங்கன்னு நினைக்கக்கூடாது. கொரோனா ஏந்திட்டும் வருவாங்க. பொதுவாக நம்மளை சுற்றி இருக்கிற எந்த ஒரு கண்டுபிடிப்பும் நேற்று முடிவு பண்ணி இன்றைக்கி வந்தது கிடையாது. எல்லாத்துக்கும் பின்னாடி பல ஆண்டு உழைப்பு இருக்குது. அது கண்டுபிடிக்கும் போது யாருக்கும் தெரியாது, வெளிவந்ததுக்கப்புறமா தான் தெரியும். அதுபோல் தான் இந்த கொரோனா வைரஸின் கண்டுபிடிப்பும். இந்த கொரோனா வைரஸ் சீனாவின் வூகான் பகுதியில் ஒரு மீன் மார்க்கெட்டில் வவ்வால் விற்கிற ஒரு பகுதியிலிருந்து வெளியில் வந்ததாக சொல்கிறாங்க. அந்த மீன் மார்க்கெட்டும் சரி, அங்கே இருக்கிற வவ்வாலும் சரி, இதை வச்சு அங்கே பல ஆண்டு காலமாக தொடர்ந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இத்தனை வருஷமாக இந்த வைரஸை பரவாத அந்த வவ்வால் இப்போ மட்டும் எப்படி திடீர்னு பரவிடும்? இது வவ்வாலோட சதி இல்லைங்க, சீன ஆராய்ச்சியாளர்களோட சதி. ஒரு பொய் சொன்னால் அதில் கொஞ்சம் உண்மை கலந்துருக்கணும். அதுபோல் தான் இந்த கொரோனா வைரஸின் கண்டுபிடிப்போம். யாரும் உறுதியாக சொல்ல முடியாத அளவுக்கு அதில் கொஞ்சம் உண்மையும் கலந்துருக்கு. செயற்கையான முறையில் உருவாக்கப்பட்ட இயற்கையான வைரஸ், கேட்கவே குழப்பமாக இருக்குல்ல. சரி, இந்த கொரோனா பரவலால் சீனாவுக்கு என்ன நன்மை அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இந்த கொரோனா கிருமியை ஒரு நாட்டுக்கு விற்கும், இந்த கொரோனாவை தடுக்கிற மருந்தை இன்னொரு நாட்டுக்கு விற்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிற குழந்தைங்களிலிருந்து கிளவி வரல எல்லாருக்கும் மாஸ்க் கட்டாயமாக ஆக்கிடுவாங்க. நம்ம குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலில் மாஸ்க்கும் கிளவுஸும் யூனிஃபார்ம் ஆக்கிடுவாங்க. இனி எல்லா ஸ்கூல்லையும் ஷூக்கும் டைக்கும் ஃபீஸ் வாங்குற மாதிரி கிளவுஸ்க்கும் மாஸ்க்குக்கும் ஃபீஸ் வாங்குவாங்க. இனி வரும் தலைமுறை மாஸ்க்குக்கும் க்ளோஸ்க்கும் சேர்த்து உழைக்க வேண்டியது இருக்கும். இது எல்லாத்துக்கும் நம்ம நாட்டு மக்களோட மனநிலையை இயல்பாகவே மாற்றிடுவாங்க. தேவையில்லாமல் குழந்தைங்களுக்கு டை கட்டி அனுப்புகிற மாதிரி மாஸ்க் போடுற இந்த விஷயத்தை உலகம் முழுக்க கட்டாயமாக்கும் போது சீப்பாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் சைனாவாக தான் நாடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சைனாவோட வரத்துக்கும் இன்னும் அதிகமாகும். இந்த நோக்கத்துக்காக தான் சைனா இது போல் பண்ணிட்டு இருக்கு. என்னடா இது, ஒரு 5 ரூபா மாஸ்க்குக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கான்னு தானே கேட்குறீங்க. இன்றைக்கி வெறும் சாதாரண 50 பைசாவது ஷிக் ஷாம்பு விற்கிற ஆள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்பர் 1 கோடீஸ்வரர்களில் ஒருத்தராக இருக்கிறார். இன்றைக்கி வரலாம் அமெரிக்கா முதன்மையான வல்லரசு நாடாக இருந்துட்டு இருக்குதுன்னா இதே வியாபாரம் தான் அதுக்கும் காரணம். சரி, சீனா மற்ற நாடுகளுக்கு உதவி செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, உபதிரமாச்சும் செய்யாமல் இருக்கா? அதுவும் கிடையாது. இத்தாலி மிச்சம் மீதி இருக்கிற மக்களையாச்சும் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு சீனா கிட்ட இருந்து அவங்க நாட்டு மதிப்பு படி பல கோடி ரூபாய் கொடுத்து மாஸ்க் சானிடைசேஷன் கொரோனா டெஸ்டிங் கிட் எல்லாம் வாங்கியிருக்கு. கொரோனா டெஸ்டிங் கிட்னா என்னன்னா, நம்ம ஊரில் திருமணமான பெண்கள் பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போகாமலே வீட்டில இருந்தே டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக பிரெக்னென்ட் டெஸ்டிங் கார்டு ஒன்று எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும். இதனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 75 ரூபா 100 ரூபாய் இது போல வித்துட்டு இருக்காங்க. அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் கார்டை வாங்கி குறிப்பிட்ட இடத்துல டெஸ்ட் பண்ண வேண்டிய பெண்ணோட ஒரு சொட்டு யூரினை அதில் விட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னா அவங்க பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இதுக்காக ஆகிற செலவு 50 ரூபா அல்லது 75 ரூபா ஆகும். அதே கடை மீண்டும் அதே பெண்ணுக்கோ இல்லை வேற யாருக்கோ பயன்படுத்த முடியாது. இதே போல தான் அந்த கொரோனா வைரஸோட டெஸ்டிங் கிட்டும். இதன் விலை 4500 ரூபா. ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு முறை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். டாக்டர் இந்த கிட்டை சந்தேகப்படுற நோயாளியின் தொண்டையில் இருக்கிற சளி மற்றும் ரத்த மாதிரியை எடுத்து இந்த கிட்ல வச்சு 5 லிருந்து 6 மணி நேரம் இதுக்குன்னு இருக்கிற அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி ஒரு செட்டப்ல வச்சா 6 மணி நேரம் கழிச்சு ரிசல்ட் தெரிஞ்சிடும். அந்த ரிசல்ட்டை வச்சு அவங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லையான்ற உறுதிப்படுத்திடுவாங்க. இன்னொரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம், இந்த கொரோனா டெஸ்டிங் கிட்ட நம்ம நாட்டிலே புனேவில் இருக்கிற வைராலஜிஸ்ட் மீனல் தகாவே போஸ்லேன்ற அந்த பெண்மணி 6 வார காலகட்டத்துக்குள்ளவே இந்த கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்சு முடிச்ச அடுத்த நாள் இவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அப்படின்னா எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில இந்த டெஸ்டிங் கிட்ட கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்களேன். இதனோட அட்வான்டேஜ் என்னன்னா, இதனோட விலை வெறும் 1500 ரூபா தான். அது மட்டும் இல்லாமல் 1.5 மணி நேரத்துக்குள்ளவே கொரோனாவோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஆனா இப்போது இவை எல்லாமே மிக மோசமான தரத்தில் தயாரிச்சு இத்தாலிக்கு அனுப்பியிருக்கு சீனா. கடந்த இந்த 2 மாசத்துல மட்டும் சீனாவில் மாஸ்க் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் அந்த மூலப்பொருள்லாம் விற்கிற டான் பாலிமர்ன்ற கம்பெனியோட லாபம் மட்டும் 400 மடங்கு உயர்ந்திருக்கு. இதனால தரமற்ற போலியான மாஸ்க்குகளை வாங்கி பார்த்த இத்தாலி திரும்பவும் எல்லா பொருட்களையும் சீனா கிட்டே ஒப்படைச்சிட்டு கொடுத்த பணத்தை திருப்பி அனுப்ப சொல்லி கேட்குது. இதில் மற்றொரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத கியூபா நாட்டு டாக்டர்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்ட எல்லா நாட்டுக்கும் போயிட்டு தன்னார்வலர்களாக சேவை செஞ்சுட்டு வராங்க. ரஷ்யா தனது எதிரி நாடான அமெரிக்கா கிட்ட கூட பகையை மறந்து தனது ஆர்மி டாக்டர்ஸ் எல்லாம் அனுப்பி அங்கே சர்வீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லைங்க. சீனாவை நம்பி போன பாவத்துக்காகவோ இல்லை சீனர்களை நம்பி தன் நாட்டுக்குள்ளே விட்ட பாவத்திற்காகவோ இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளெல்லாம் இத்தனை 1000 உயிர்களை இன்னைக்கு பலி கொடுத்துட்டு இருக்கு. இவை எல்லாவற்றிற்கும் காரணமான கொரோனா வைரஸின் பிறப்பிடமான சீனா
ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்போ ஒரு வருத்தமோ ஒரு மன்னிப்போ கூட கேட்க கிடையாது. ஏன் அட்லீஸ்ட் ஒரு சிறு உதவி கூட அந்த நாட்டுக்கு செய்ய கிடையாது. அதுக்கு மர கொரோனாவை பத்தி வெளி உலகத்துக்கு முத முதல்ல சொன்ன டாக்டர் லீ வென்லியாங் மீது வழக்கு தொடுத்து அச்சுறுத்தி இறுதியா அவர் அதே கொரோனா வைரஸ்னால சாகவும் செஞ்சிட்டாங்க. இந்த கொரோனா வைரஸ் எவ்வளோ ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு சொன்ன அந்த டாக்டரோட இன்னொரு ஃப்ரெண்ட் டாக்டர் ஏஃபென், இந்த டாக்டர் இந்த கொரோனா செய்தி வெளியிட்டதுக்காக அவங்க உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இது அவங்க சமூக வலைதளத்திலே பதிவேற்றம் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்களா இல்லையான்ற செய்தி கூட அவங்க இதுவரையிலும் டியூட்டி பார்த்த ஹாஸ்பிட்டலும் தெரில, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியல, இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிட்டாங்க இந்த சீன அரசாங்கத்தினர். இந்த வீடியோட தொடர்ச்சியாக அமெரிக்கா எப்படி இன்றைக்கி வரலும் வல்லரசு நாடாக திகழ்ந்துட்டு இருக்குதுன்ற விஷயத்தை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இது வரைக்கும் பழனி ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.